வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் தமிழ் கிச்சனை இந்த வீடியோவில் நம்ம May 8th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள், ஓகேவா? ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கெலாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சூப்பராக போய்கிட்டு இருக்கு, சரியா? ஸோ தொடர்ந்து விட்டுறாமல் தொடர்ந்து வந்து சப்போர்ட்டை கொடுங்க, ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனல் இருக்கு இல்லையா? ஸோ டெலகிராம் சேனலில் டெய்லி எதாவது டிஸ்கஷன் போகும் நைட்டு, ஓகேவா? ஸோ நைட் மட்டும் இல்லாமல் பகல்லையும், ஸோ பகலில் வந்து ஆப்டி ரீசனிங் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ முடிஞ்சளவுக்கு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க வேணும்னா, ஓகேவா? ஸோ அந்த டெலகிராம் சேனல் எப்படி நம்ம சர்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, வெறும் தமிழைக்குன்னு சர்ச் பண்ணாலே நம்ம சேனல் வந்துடும், ஓகேவா? ஸோ வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோஸ் போடுற சேனல்ஸ்லாம் அது தனியாக இருக்குது, சரியா? வீடியோஸ் மட்டும் இப்போ இருக்குது. ஸோ அதுக்குரியது வேணும்னா நம்ம இந்த இதுக்கு கீழேயே கொடுத்துருக்கேன், சரியா? ஸோ இந்த டெலகிராம் சேனல் லிங்க்னு இருக்குல்ல, அது இல்லை, சரியா? ஸோ சிஏ டிஸ்கஷன் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வெறும் தமிழைக்குன்னு சர்ச் பண்ணாலே போதும், ஓகேவா? சரி, ஓகே. May 6th குவிஸ்டான்சஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. May 7th குவிஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ May 8th, ஓகேவா? ஸோ நிதின் கட்கரி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ 2 வருஷத்துக்கு, ஸோ 15 லட்சம் கோடிக்கு வந்து அவர் வந்து செட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா, இது எதுலன்னு பார்த்தோன்னா, ஒரு விர்ச்சுவல் மீட் நடந்திருக்கு, சரியா? ஸோ நம்ம ரோட் மினிஸ்ட்ரிக்கு இடையிலையும், ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி இருக்காங்களா, ஸோ அந்த மினிஸ்ட்ரிக்கு இடையிலையும் ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு இடையிலையும் வந்து நடந்திருக்கு, சரியா? ஸோ இது வந்து இன்னொரு இன்ஸ்டியூட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, SIAM, சரியா? ஸோ சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ், சரியா? ஸோ சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ், சரியா? ஸோ இது வந்து எந்த இது பேஸ்டுன்னு பார்த்தோன்னா, டெல்லி பேஸ்டு, ஓகேவா? ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லி தான், ஓகேவா? ஸோ இது வந்து மெயினாக வந்து ஆட்டோ செக்டர்ஸ் வந்து அவங்க வந்து இப்போ இது பண்ணுறாங்க, சரியா? ஸோ இது வந்து யார் அட்டன் பண்ணிக்கான்னு பார்த்தோன்னா, நம்ம ரோட் டிரான்ஸ்போர்ட்டோட ரீசெண்டாக ஒரு அப்பாயின்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, ஸோ செக்ரட்டரி, சரியா? ஸோ அவர் தான் வந்து இது அப்பாயின் இது பண்ணியிருக்காரு, சரியா? ஸோ யாருன்னு பார்த்தோன்னா, கிரிதர் அராமனே, சரியா? கிரிதர் அராமனே, சரியா? ஸோ வந்து இது எப்படி ஞாபகம்னு பார்த்தோன்னா, ரெண்டு விதமாக ஞாபகம், சரியா? நான் ஆல்ரெடி ஒரு ஹிண்ட் சொன்னேன், சரியா? இந்த கிரி தார்ன்னு இருக்குல்ல, ஸோ தார்னா என்ன அர்த்தம், தார் ரோடு, சரியா? தார் ரோடு, சரியா? ஸோ அப்படி லிங்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ரோட்டு பக்கத்தில் அரண்மனை மாதிரி வீடு கட்டியிருக்காங்கன்னு ஞாபகம், சரியா? ரோட்டு பக்கத்தில், ஸோ ரோடு பக்கத்தில் அரண்மனை மாதிரி வீடு கட்டியிருக்காங்கன்னு ஞாபகம், சரியா? ஸோ இவர் போக விஜயகுமார் சிங்கு, சரியா? ஸோ அவர் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு, அவர் வந்து சேர்ந்து இதை அட்டன் பண்ணியிருக்காரு, ஓகேவா? சரி, ஓகே. ராஜ்நாத் சிங் என்ன பண்ணிக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ 80 கிலோமீட்டர் லிங்க் ரோடு வந்து அவர் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. எங்கேன்னு பார்த்தோம், எதை கனெக்ட் பண்ணுறதுக்காக மெயினாக பார்த்தோன்னா, கைலாஸ் மான்சரோவரை வந்து அவங்க வந்து அதுக்காக தான் வந்து அந்த ரோடையே வந்து லிங்க் பண்ணுறாங்க, சரியா? ஸோ அந்த ரோடு வந்து எதை எதை லிங்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, லிப்பு லேக், சரியா? லிப்பு லேக் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தையும், ஸோ தர்ச்சுலான்னு சொல்லி ஒரு இடத்தையும் வந்து லிங்க் பண்ணுது, சரியா? ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன நோட் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தோன்னா, ஸோ லிப்பு லேக் பாஸுங்கிறது எந்த கண்ட்ரியோட பார்டர், சரியா? சைனாவோட பார்டர், சரியா? ஸோ தர்ச்சுலா, சரி, ரோடுங்கிறப்ப தாருன்னு வருதுல, தர்ச்சுலான்னு ஞாபகம்ச்சுக்கோங்க. ஸோ இங்கிட்டு வந்து பார்த்தோன்னா, ஒரு லேக்கையும் ஒரு தார் ரோட்டையும் கனெக்ட் பண்ணுதுன்னு ஞாபகம்ச்சுக்கோங்க. ஸோ லிப்பு லேக்குன்னு வருதுல, ஸோ லிப்பு லேக், ஸோ பைபாஸில் இருக்கிற ஒரு பாஸ்ன்னு இருக்குது. ஸோ பைபாஸில் இருக்க ஒரு லேக்கையும் தார் ரோட்டையும் கனெக்ட் பண்ணுற இடம் தான் வந்து நம்ம 80 கிலோமீட்டர் லிங்க்குன்னு ஞாபகம்ச்சுக்கோங்க. ஸோ இது மெயினாக எதுக்காக இவங்க வந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, கைலாஸ் மான்சரோவர் பில்கிரிமேஜை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக, சரியா? ஸோ அவங்களுக்காக, சரியா? ஸோ இது போக இன்னொன்னையும் வந்து அவர் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணியிருக்காரு, சரியா? ஸோ கன்வாய் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணியிருக்காரு. ஸோ பித்தோகார்ட்லேருந்து குஞ்ச், ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே வந்து உத்தரகாண்டில் தான் இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ இதில் என்ன கொஸ்டின் கேட்க அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, லிப்பு லேக் பாஸ் வந்து எந்த கண்ட்ரியோட பார்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம், சரியா? ஸோ சைனாவோட பார்டர், ஓகேவா? ஸோ இது போக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 6,000 to 17,060 feet அடியில் வந்து ஒரு இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, சரியா? ஸோ எந்த ரெண்டு கண்ட்ரின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கும் நேபாளுக்கு இடையில. ஸோ அது வந்து என்ன ரிவர்னு பார்த்தோன்னா, பேங்க்ஸ் ஆஃப் ரிவர்னு பார்த்தோன்னா காளி, ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாமே வந்து இப்போ சர்ஃபேஸ் ஆக்டில் வந்து அதுக்கும் வந்து அப்ளிகபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரியா? ஸோ இதை வந்து எதுக்காக சொன்னாங்கன்னா, கார்பரேட் பேங்க் கோஆப்ரேட்டிவ், சரியா? கார்பரேட்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், சரியா? சாரி, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், சரியா? ஸோ கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து சர்ஃபேஸ் ஆக்ட் கீழே வருது, சரியா? ஸோ அதில் அப்ளிகபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் நிறையா ப்ராப்ளம்ஸ் ஆயிடுச்சு. ஸோ பேட் லோன்ஸ் அதிகமாகிட்டே போகுது போல். ஸோ அதனால் இவங்க வந்து இந்த ஆக்டை வந்து இதுக்கும் பொருந்தும், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு, சரியா? ஸோ இதுக்கு வந்து 5 மெம்பர் ஜட்ஜு பேனல் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு தலைமை தாங்கினவர் யாருன்னா, அருண் மிஸ்ரா, சரியா?
அருண் மிஸ்ரா, சரியா? ஸோ வந்து சா இதை எப்படி ஞாபகிக்கலான்னு பார்த்தா சர்ஃபேஸ் ஆக்ட் தானே. ஸோ சாரு மிஸ்ஸு ஞாபகிச்சுக்கோங்க, சரியா? சாரு ஜென்ஸை வந்து சாருன்னு சொல்லுவோம், லேடிஸ் லேடி ஸ்டாஃப் லேடி டீச்சரை வந்து என்ன சொல்லுவோம், மிஸ்ஸுன்னு சொல்லுவோம்ல. ஸோ சாரு மிஸ்ஸு, ஸோ சாருங்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா சர்ஃபேஸ் ஆக்டில் சாருன்னு வருதுல்ல, ஸோ அப்படி ஞாபகிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இது வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு வந்து என்ன செக்ஷன் கீழே வருது அப்படின்னு பார்த்தோன்னா செக்ஷன் 2ல 1ல சர்ஃபேஸ் ஆக்ட் 2002, சரியா? ஸோ இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து அது இயர் கரெக்டாக ஞாபகிச்சுக்கோங்க. முன்னாடிலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சர்ஃபேஸில் இப்போ SAR அந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ அதில் ஏ ஃபஸ்ட் ஏ என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, சரியா? ஃபஸ்ட் ஏக்கு என்ன விரிவாக்கம், அதாவது என்ன அப்ரிவேஷன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயரிங்ஸ், அதாவது வேல்யூ பேஸ்டாக வந்து அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, சரியா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினில் ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்கும் இல்லையா, ஆனால் வந்து ஆக்டுக்கெல்லாம் மாறாது, சரியா? ஸோ அதனால் சர்ஃபேஸ் ஆக்ட் வந்து 2002ங்கிறது தெளிவாக படித்து வச்சுக்கோங்க, சரியா? மிஸ் அதாவது கன்ஃபியூஷனே ஆகக்கூடாது, சரியா? ஸோ படித்து வச்சுக்கோங்க, ஓகேவா? சர்ஃபேஸ் ஆக்ட் ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்சியல் அசட்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட், ஓகேவா? ஸோ இதான் வந்து ஃபுல் ஃபார்ம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா லோன்ஸ் யாராவது கட்ட முடியாமல் போயிடுச்சுன்னா அதை எப்படி ரிகவர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இது. ஸோ இது வந்து மெயினாக வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கு, சரியா? ஸோ பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ வந்து இது வந்து ஓகே. அடுத்து வந்து பார்த்தோன்னா ரக்ஷா மந்திரி யார் ஹெட்டு, ராஜ்நாத் சிங், ஓகேவா? ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா அபாலிஷன் பண்ணுறாரு. ஸோ மொத்தம் வந்து 994 போஸ்ட்டை வந்து மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீஸில் வந்து அபாலிஷன் பண்ணிட்டாரு, ஓகேவா? ஸோ இந்த மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீஸோட சீஃப் இன்ஜினியர் யார் அப்படின்னு பார்த்தா சஞ்சீவ் குமார் ஸ்ரீவஸ்தவா வந்து போயிருக்காரு, ஓகேவா? ஸோ ராஜ்நாத் சிங் வந்து அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காரு, சரியா? ஸோ இது போக வந்து இவ்வளோதான், ஓகேவா? ஸோ இது மூலமாக 25,000 crore வந்து டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அடுத்த இதில் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரியா? ஸோ சரி, இந்த கமிட்டி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதுக்கு வந்து போடுறாங்க, சரியா? ஸோ யாரோட கமிட்டிக்கு இடையில வந்து இந்த 9304 போஸ்ட் வந்து அபாலிஷன் மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ சேகட்கர், சரியா? சேகட்கர், சரியா? ஸோ இது எப்படி ஞாபகிச்சிக்கலான்னு பார்த்தோம்னா மிலிட்ரியில் அதாவது இன்ஜினியரிங் மிலிட்ரி இன்ஜினியரிங்னு வருதுல்ல, ஸோ மிலிட்ரியில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு சேரக்கூடாது சேர்க்க மாட்டோம்னு சொல்கிறாங்க, சேகட்கர்னு வருதுல, சேர்க்க, சரியா? அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க, சரியா? இல்லை சேர்க்குறாங்கன்னு கூட ஞாபகிச்சுக்கோங்க, ஓகேவா? எப்படி ஞாபகிச்சுக்கிட்டாலும் சரியா, உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி ஞாபகிச்சுக்கோங்க, ஓகேவா? மிலிட்ரி மிலிட்ரியில் இன்ஜினியரிங் படித்தவங்கள சேர்க்குறாங்கன்னு கூட ஞாபகிச்சுக்கோங்க, சரியா? சேகட்கர், சரியா? ஸோ அடுத்து வந்து ஏஐபி, சரியா? ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ 500 million லோன் வந்து இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க, ஸோ கொரோனா வைரஸ் டிசாஸ்டருக்காக, சரியா? ஸோ 500 million, சரியா? ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா பெய்ஜிங் சைனாவில் இருக்குது, சரியா? ஸோ இதே மாதிரி ஒரு பேங்க், சரியா? சைனாவில் இன்னொரு பேங்க் இருக்குது, அதுக்கு என்ன பே அந்த பேங்க்குக்கு இன்னொரு பேர் சொல்கிறேன், சரியா? அந்த பேங்க் என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், சரியா? ஸோ பிரிக்ஸ் பேங்க்னு சொல்லுவாங்க, சரியா? அந்த பேங்க் என்னன்னா அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா பிரிக்ஸ் பேங்க், சரியா? ஸோ அந்த பேங்கோட ரியல் நேம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ அந்த பேங்கோட நேமு ப்ளஸ் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தெரிஞ்சிச்சுனா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ அதுவும் வந்து சைனாவில் தான் இருக்குது, சரியா? ஸோ ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், சரியா? ஸோ இது மூலமாக வந்து என்ன பண்ணுறாங்க, கோஃபினான்ஸ் யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோன்னா வேர்ல்டு பேங்க் பண்ணுறாங்க. ஸோ 10 billion வந்து ஏஐபியோட அந்த கோவிட் கிரைசிஸ் ரிகவரி ஃபெசிலிட்டிக்காக அவங்களும் வந்து கோஃபினான்ஸ் சேர்ந்து பண்ணுறாங்க, சரியா? ஏஐபி வந்து இந்தியாவுக்கு கொடுக்குறது வந்து 500 million கொடுக்குது, சரியா? ஸோ ஆனால் வந்து 10 billion வந்து மொத்தமாக வந்து ஏஐபி கமிட் ஆகிருந்தாங்க. ஸோ அது கோஃபினான்ஸ் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா வேர்ல்டு பேங்க் பண்ணுறாங்க, சரியா? ஸோ அது வந்து ரிகவரி ப்ராசஸ் ரிகவரி ஃபெசிலிட்டி பப்ளிக் ப்ரைவேட் செக்டர் என்டிட்டிஸ்லாம் வந்து ரிகவர் பண்ணுறதுக்காக, சரியா? சரி, ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இருக்குல்ல, ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பெய்ஜிங் சைனா, மெம்பர்ஸ் வந்து 78 members இருக்காங்க, சரியா? 78 members, பிரசிடென்ட் வந்து ஜின் லிக்வின், சரியா? ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க, சரியா? நான் இனிமேல் ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் அடுத்து வரும்ல, ஸோ அதெல்லாம் வந்து இதை வச்சு தான் க்வெஸ்சன் கேட்பேன், சரியா? ஸோ அதனால் இதெல்லாம் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ பிரசிடென்ட் வந்து ஜின் லிக்வின், சரியா? ஸோ இங்கே இன்னொரு க்வெஸ்சன் ஒன்று கேட்குறேன், சரியா? ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்காங்கல்ல, ஸோ அது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் கேட்க போகிறது கிடையாது, சரியா? ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ஸோ மணிலா ஃபிலிப்பைன்ஸும் தெரியும். அதில் என்ன க்வெஸ்சன் கேட்க போகிறேன் அப்படின்னா, ஸோ ஏடிபியில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, சரியா? எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, ஸோ ஏடிபியில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள், சரியா? சரி, ஓகே. இன்னொன்று என்னென்னா, இன்னொரு க்வெஸ்சன் அதிலே கேட்குறேன் ஏடிபியில், சரியா? ஸோ ஏடிபியில் மசத்சுகோ அசகாவாவை வந்து பிரசிடெண்ட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அவர் 8th பிரசிடெண்ட், சரியா? ஏடிபியில் மசத்சுகோ அசகாவாவை வந்து பிரசிடெண்ட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க இல்லையா? ரீசெண்டாக ஜான்ல தான் அப்பாயின்மெண்ட்டு, ஜான் 16-17 வந்து அவர் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு, ஜாயின் பண்ணார். ஸோ அவர் வந்து 8th பிரசிடெண்ட், ஏடிபியோட 8th பிரசிடெண்ட். ஸோ அதை ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ
ஓகே, நபார்டு வந்து என்ன பண்ணுறாங்க அடுத்த நியூஸ். ஓகேவா, ஸோ நபார்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 12-7-6-7 சரியா, 12-7-6-7 ஒரு அமௌண்ட்டை வந்து, கோடி அமௌண்ட்டை வந்து ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்க்கும் ஆர்ஆர்பிஸ்க்கும் வந்து அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க கிரெடிட்டை. ஓகேவா, ஸோ வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா கிரெடிட் போகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நபார்டு தான் இந்த இதை பண்ணுறாங்க சரியா. ஸோ ஃபார் வந்து இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 15 ஸ்டேட்ஸ்க்கு சரியா, ரூரல் பேங்க்ஸ் இருக்கும்ல 15 ஸ்டேட்ஸில், ஸோ அவங்களுக்காக பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ எத்தனை ஸ்டேட்ஸ்னு கேட்க வாய்ப்பு இருக்குது சரியா. ஸோ அடுத்து வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஆல்ரெடி வந்து 50,000 கோடி சரியா, 50,000 கோடி வந்து ரீஃபினான்ஸ் ஃபெசிலிட்டி மூலமாக வந்து அறிவித்தாங்க 3 ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு சரியா. ஸோ நபார்டு, சிட்பி, அப்புறம் NHB சரியா. ஸோ இதில் நபார்டுக்கு மட்டும் 25,000 கோடி வந்து RBI கொடுத்தாங்க சரியா. ஸோ இங்கே ஒரு நான் கொஸ்டின் கேட்குறேன் சரியா, நபார்டுக்கு 25,000 கோடி நமக்கு தெரிஞ்சிருச்சு ஓகேவா, நானே சொல்லிட்டேன். ஸோ இதில் NHBக்கு மட்டும் எவ்வளோ கோடி அமௌண்ட் வந்து, இந்த 50,000 எவ்வளோ கோடி வந்து இது NHBக்கு கொடுத்தாங்கங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணுங்கள் சரியா. சரி ஓகே, நபார்டு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை. ஸோ சேர்மன் வந்து ஹர்ஷ்குமார் பன்வாலா சரியா. என்னடா நம்ம புது பேர் படிச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லி ஞாபகம் நிறைய பேருக்கு சரியா. ஸோ புதுசாக இருக்கிறவர் வந்து இன்னும் வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கல சரியா. ஸோ புதுசாக அடுத்து யார் வரப்போகிறா அப்படின்னு பார்த்தோம்னா சிந்தாலா கோவிந்த ராஜுலு சரியா, சிந்தாலா கோவிந்த ராஜுலுங்கிறவர் தான் அடுத்து வரப்போகிறாரு. சரி, அடுத்து மோடி வந்து இந்தியா GDP வந்து சொல்கிறாங்க சரியா. ஸோ இந்த GDP வந்து நம்ம ஈஸியாக நான் வச்சலாம் எப்படி சொல்கிறோம்னா மோடி சரியா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 0 சொல்லிட்டாங்க சரியா. ஸோ 2.6 0 சொல்லிட்டாங்க. ஸோ இது எப்படி நான் வாங்கிப்போம், மூடிட்டாங்க மொத்தமாக, தரையோட தரமட்டம் ஆக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம், 0 எதுவுமே கிடையாது. மூடிட்டாங்கன்னா இனிமேல் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க சரியா. 0 சரியா, மூடியை வச்சு மூடிட்டாங்க. ஸோ இனிமேல் எதுவுமே இல்லை சரியா, கம்மியாகவும் இல்லை அதிகமாகவும் இல்லை. ஸோ லெவல் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா. ஸோ அடுத்து வந்து காயர் போர்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா MOU வந்து சைன் பண்ணுறாங்க சரியா, காயர் போர்ட் சரியா. ஸோ MOU சைன் பண்ணுறாங்க. ஸோ யார் கூட அப்படின்னு பார்த்தோன்னா IIT மெட்ராஸ் கூட வந்து இதை வந்து சைன் பண்ணுறாங்க சரியா. ஸோ IIT மெட்ராஸ் ஓகேவா. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து அவங்க வந்து செட்டப் பண்ணுறதுக்காக சரியா, ஒரு இது புதுசாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து பண்ணுறாங்க காயர் போர்ட் சரியா. ஸோ நிறைய பேர்த்துக்கு இதில் என்னடா காயர் போர்டுன்னு சொல்லி ஒரு டவுட் வரும் சரியா. ஸோ காயர் போர்டுனா நம்ம ஒரு என்ன சொல்கிறது, இதுக்கு இதுதான் எக்ஸ்பேன்ஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காமெடியாக இருக்கும் சரியா, காமெடியானா ஒரு திகைப்பாக இருக்கும் சரியா. ஸோ காயர் போர்டுங்கிறது என்னென்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கோகோனட் ஃபைபர்னு சொல்லுவாங்க, கோகோனட் ஃபைபர் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க இந்தியாவில் சரியா. ஸோ காயர்னா என்னது, கோகோனட் ஃபைபர் இண்டஸ்ட்ரி சரியா. ஸோ அவங்க வந்து IIT மெட்ராஸ் கூட வந்து டைப் வச்சு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கொண்டு வர போகிறாங்க சரியா. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா காயர் அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்க இது பண்ணுறதுக்காக சரியா. ஸோ இதுக்காக மினிஸ்டர் ஆஃப் MSME தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ இங்கே ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன் சரியா. ஸோ MSME மினிஸ்டர் வந்து நிதின் கட்கரி சரியா. ஸோ அவரோட கான்ஸ்டியன்சி என்ன சரியா, நிதின் கட்கரியோட கான்ஸ்டியன்சி என்ன சரியா. ஸோ நான் டெய்லி ஒரு மினிஸ்டரோட கான்ஸ்டியன்சி கண்டிப்பாக நியூஸில் வர்றது கண்டிப்பாக கேட்பேன் சரியா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே வந்து படித்து வச்சுக்கோங்க சரியா. நம்ம படிக்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூகுள் பண்ணி பார்த்து படிங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன், ட்ரிக்ஸ் வீடியோ சரியா, கேபினெட் மினிஸ்டர்ஸோட ட்ரிக்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் வச்சு படிங்க சரியா. அந்த ட்ரிக்ஸ் வீடியோ கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சரியா படிக்கிறதுக்கே ஓகேவா. ஸோ பார்த்துக்கோங்க சரியா. ஸோ அடுத்து வந்து எஸ் பேங்க் சரியா. ஸோ எஸ் பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா நீரஜ் தவான்னு சொல்லி ஒருத்தரை வந்து சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிஸ் அகர்வாலை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு சரியா. ஸோ ஆசிஸ் அகர்வால் சரியா. ஸோ வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நீரஜில் நீன்னு எடுத்துக்கோங்க சரியா. ஸோ நீரஜில் நீன்னு எடுத்துக்கோங்க. ஸோ நீ எல்லாத்துக்கும் எஸ் சொன்னா எஸ் சொல்லி ரொம்ப ரிஸ்க்காக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் சரியா. நீ எல்லாத்துக்கும் எஸ் சொல்லாத ரொம்ப ரிஸ்க்காகிடும் அப்புறம் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. நீ எல்லாத்துக்கும் ரிஸ்க்கு எஸ் சொல்லாத ரிஸ்க்காகிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஸோ எஸ் பேங்கோட MD & CEO ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட் தான் சரியா. ஸோ லாஸ்ட் 3 இருக்கிற அப்பாயின்மெண்ட் தான். ஸோ பிரசாந்த் குமார், ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை சரியா. ஸோ எஸ் பேங்கோட சேர்மன் யார், இங்கே ஒரு க்வெஸ்டின் ஓகேவா. ஸோ எஸ் பேங்கோட சேர்மன் யார், ஸோ இதுவும் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபெமிலியரான நேம் தான் சரியா. ஸோ இது எப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னா இந்த எஸ் பேங்க் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கீம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்கல்ல, ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க சரியா. ஸோ எஸ் பேங்கோட CEO நான் கொடுத்துட்டேன் பிரசாந்த் குமார் சரியா. ஏன்னா அந்த எஸ் பேங்க் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கீமில் வந்து பிரசாந்த்
பிரசாந்த் குமாரை தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக போட்டாங்க. சரியா? ஸோ இந்த பிரசாந்த் குமார் யார் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான்னு பார்த்தா, எஸ்பிஐயில் வேலை பார்த்தவர். சரியா? ஸோ எஸ்பிஐயில் இருந்தவர். ஸோ இப்போ எஸ் பேங்கோட ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கீமில் அட்மினிஸ்ட்ரேட்டராக போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பேங்க்கோடைய எம்டிஎன்சிஓவாகவே போட்டாங்க. ஸோ இப்போ நான் கேட்ட க்வெஸ்சன் என்னென்னா, எஸ் பேங்கோட சேர்மேன் யார்? சரியா? ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஓகே. நான் இந்த இதில் இன்னொன்று என்னென்னா, நீரஜ் தவான் தானே. ஸோ இன்னொரு நீரஜ் நம்ம பார்த்துருப்போம். சரியா? ஸோ இன்னொரு நீரஜ் எங்கே பார்த்துருப்போம்? நீரஜ் வியாஸ்ன்னு பார்த்துருப்போம். ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஹவுசிங், அந்த பிஎன்பியோட ஹவுசிங் ஃபினான்ஸ்க்கு வந்து போட்டிருப்பாங்க. நம்ம கூட ஞாபகம், வீட்டில் தண்ணி பஞ்சம். ஸோ பஞ்சாப்புங்கிறது பஞ்சம், ஹவுசிங்கிறது வீட்டில். சரியா? ஸோ வீட்டில் தண்ணி பஞ்சம், இதில் தண்ணி எங்கே கொண்டு போய் ரிலேட் பண்ணுறேன்னு சொல்லி வரும். தண்ணினா என்னது? நீர். ஓகேவா? நீரஜ் வியாஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நீரஜ். ஸோ ரெண்டு நேம் சேமாக தான் வருது. சரியா? ஸோ இங்கே வந்து நீ எல்லாத்துக்கும் எஸ்போர்ட்டேன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோன்னா யூஎஸ் பேஸ்டு விஸ்டா ஈக்விட்டி. சரியா? ஸோ அவங்க வந்து 2.32% ஸ்டாக்கை வந்து ஜியோ பிளாட்ஃபார்மில் வந்து வாங்குறாங்க. சரியா? ஸோ இப்போ பார்த்தோன்னா ஜியோவை வந்து நிறையா பேர் அவங்க ஸ்டாக் வாங்கிட்டுருக்காங்க. சரியா? ஸோ அது மூலமாக ஜியோவுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களோட இது எஃப்டிஐயில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அதோட வேல்யூ வந்து ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வேல்யூஸ் வந்து ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரியா? சரி, இது வந்து விஸ்டா. சரியா? ஸோ ஜியோ வந்து இது எப்படி ரிலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஜியோ யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து நிறையா வெப்சைட்ஸ் வந்து விசிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஜியோ யூஸ் பண்ணி தான், யூஸ் பண்ணிங்கிறது யூஎஸ்ன்னு வச்சுக்கோங்க. சரியா? விசிட் பண்ணுறோம், வெப்சைட்ஸ் விசிட் பண்ணுறோம். ஸோ விஸ்டாங்கிறத விசிட் ஞாபகிக்கோங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோனா 2.32%. சரியா? 2.32% ஸ்டாக்காக வாங்குறாங்க. சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக் வந்து ஜியோவில் வாங்கினாங்களா 9.99%. ஸோ அது மட்டும் இல்லாமல் சில்வர், லைக் அதுவும் யூஎஸ் பேஸ்டு. சரியா? ஸோ நிறைய பேர் கோல்டு வாங்கி யூஸ் பண்ணி சில்வர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஹிண்ட் வச்சேன். சரியா? ஸோ வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் இன்வெஸ்டர். சரியா? அவங்க என்ன பண்ணாங்கன்னா 1.15% வந்து ஜியோவில் வாங்கினாங்க. சரியா? ஸோ இதோட வந்து மூணு ஜியோலேயே மூணு அக்கஷன் வந்துருச்சு. சரியா? ஸ்டாக் அக்கஷன். சரியா? ஸோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்தோன்னா 1.15%, அதுக்கப்புறம் 9.9 வந்து 1.15 வந்து சில்வர் லேக்கு, 9.99 வந்து எஃபி, இப்போ என்ன ஞாபகம் விஸ்டா. சரியா? விஸ்டா வந்து 2.32% வந்து விஸ்டா வந்து வாங்கியிருக்காங்க. சரியா? ஸோ சைனா வந்து லாங் மார்ச் 5B சொல்லி ஒரு ராக்கெட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. சரியா? மூன் லேண்டிங் பிளான்ஸில் ஓகேவா ஸ்டெப் அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக ட்ரையல் வெர்ஷன் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 176 feet டால் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இது. ஓகேவா? ஸ்பேஸ் கிராஃப்ட். சரியா? லாங் மார்ச் 5B. சரி, இது எல்லாத்துக்குமே தெரியும் லாங் மார்ச் 5B எங்கே இருக்குன்னா சைனாவாக தான் இருக்கும். சரியா? ஸோ ரொம்ப ஈஸியாகவே ஞாபகம். சரியா? ஸோ வந்து ஞாபகம். ஸோ சைனாவோட ஐலாண்ட் ப்ராவின்ஸ் ஆஃப் ஹைனன், அங்கே தான் வந்து அவங்க லான்ச் பண்ணுறாங்க. சரியா? ஸோ பெய்ஜிங் டைம் 6 மணிக்கு. சரியா? நைட்டு, சாரி, சாயந்தரம் 6 மணிக்கு. சரி, ஓகே. அடுத்து JNCASR. சரியா? ஸோ ஜவஹர்லால் நேரு சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் ரிசர்ச்சர். ஓகேவா? ஜவஹர்லால் நேரு சென்டர் அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் ரிசர்ச்சருங்கிறது தான். ஸோ இது வந்து பெங்களூர் பேஸ்டு. ஓகேவா? ஸோ இது வந்து என்னது? பெங்களூர் பேஸ்டு. எனர்ஜி எஃபிஷியன்ட் வேஃபர் ஸ்கேல் ஃபோட்டோ டிடெக்டர் வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. சரியா? கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னா வேஃபர் ஸ்கேல் ஃபோட்டோ டிடெக்டர் அது பேர். சரியா? வேஃபர் ஸ்கேல் ஃபோட்டோ டிடெக்டர். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா யூஎன், அதாவது யூனியன் ஹச்ஆர்டி மினிஸ்டர் என்ன பண்ணியிருப்பாருன்னா பிஎம்ஆர்எஃப் ஸ்கீம் வந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ மாடிஃபிகேஷன் பண்ணி வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கேட் ஸ்கோரை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ 650 வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ 750 650 வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹச்ஆர்டி மினிஸ்டர். ஸோ பிஎம்ஆர்எஃபோட ஸ்கீம் ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் ஸ்கீம். சரியா? பிரைம் மினிஸ்டர்ஸ் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் ஸ்கீமுங்கிறது தான். ஸோ இதில் வந்து அந்த சிஜிபி, அதே மாதிரி சிஜிபிஐயும் அவங்க வந்து குறைச்சிட்டாங்க. சரியா? அதுக்கேற்ற மாதிரி சரியா 8 வச்சுருந்தாங்க. சரியா? மினிமம் சிஜிபிஐ வந்து 8 வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் வந்து அவங்க குறைச்சிட்டாங்க. சரியா? ஸோ 650 வந்து இப்போ வந்து குறைச்சிருக்காங்க. அடுத்து வந்து என்சிஎஸ்டி. ஓகேவா? ஸோ என்சிஎஸ்டி குச் கோஸ்ட் ரெண்டு பேர் சேர்ந்து வெபினார் சீரீஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ என்சிஎஸ்டினா என்னென்னா நேஷனல் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கம்யூனிகேஷன். ஓகேவா? ஸோ இவங்க வந்து குஜராத்தோட கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கூட டைஅப் வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னா சயின்ஸ் அண்டு சயின்ஸ் கம்யூனிகேஷன் இன் டைம் ஆஃப் கோவிட்19. சரியா? சயின்ஸ் கம்யூனிகேஷன் இன் டைம் ஆஃப் கோவிட்19 சொல்லி ஒரு வெபினார் சீரீஸை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து டெல்லி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா
அந்த சரக்கு, அதாவது நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி டெல்லியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் என்னென்னா இ டோக்கன் சிஸ்டம் மூலமாக அவங்க வந்து டெலிவரி பண்ணுறாங்க, அதாவது லான்ச் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ அதுக்காக, ஸோ அந்த லிக்வர் சேலுக்காக இ டோக்கன் சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தா டெல்லி, ஓகேவா. ஸோ உண்மையிலே இது வந்து சூப்பரான ஒரு இது சரியா, இனிஷியேட்டிவ். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ கொரோனா வைரஸ் நிறையா பரவிட்டு இருக்கு. ஸோ அதனால் சுற்றி முற்றி நிறையா கூட்டம், இப்போ டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணால் நிறையா கூட்டம் வரும்னு தெரியும் சரியா. பட் ஆனால் அந்த டோக்கன் சிஸ்டம் வழியாக பண்ணோம்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து கொரோனா வைரஸ் வரதை வந்து ஒரு ப்ரிவென்டிங் மெஷர்ஸாக வந்து இருக்கும். ஸோ கூட்டம் சேராமல் இருக்கும் சரியா. ஸோ இது எப்படின்னா இந்த டோக்கன் சொன்னோடனே உங்களுக்கு இந்த டோக்கனை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்கும் சரியா. அந்த டோக்கன் இதுதான் சரியா. ஸோ வந்து கவர்மெண்ட் ஆஃப் டெல்லி போயிருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டைமில் இந்த டைமுக்குள்ளே தான் நீங்கள் போய் வாங்கிக்கிறணும் அப்படிங்கிறது சரியா. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த வேலிடிட்டி எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க சரியா. ஸோ இதான் வந்து அந்த டெல்லியோட டோக்கன் சிஸ்டம். அடுத்து வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஏஜ், தமிழ்நாட்டில் இருக்கிற பப்ளிக் செக்டர்லாம் இருப்பாங்களா, ஸோ அதோட ரிட்டையர்மெண்ட் ஏஜஸ் வந்து 58 59 வந்து கூட்டிட்டாங்க ஓகேவா. 58 59 வந்து கூட்டிட்டாங்க ஓகேவா. ஸோ அடுத்து வந்து யூபி சரியா. யூபி என்னன்னு பார்த்தோன்னா ஒரு லேபர் லாஸ், அவங்களோட முக்கியமான லேபர் லாஸ்லாம் வந்து ஒரு 3 வந்து தள்ளி வச்சுட்டாங்க, அதாவது கேன்சல் பண்ணிட்டாங்க சரியா. 3 வந்து அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டாங்கோ ஓகேவா. ஸோ அடுத்து வந்து யோகி ஆதித்யநாத் பிரவசி ரகத் மித்ரான்னு சொல்லி ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு சரியா. ஸோ ரீசெண்டாக பார்த்தோன்னா யூபி நிறையா வருது ஓகேவா. ஸோ பூல் டெஸ்டிங் அவங்க தான் வரும், ஜகன்பிகி வரும் சரியா. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்துக்கிட்டே இருக்குது ஓகேவா. ஸோ இப்போ பிரவசி ரகாத் மித்ரா சரியா. ஸோ மித்ரா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அன்னபூர்ணா போர்ட்டல், மித்ரா போர்ட்டல். ஸோ இதெல்லாம் வந்து ஃபுட்டு, அந்த ஃபுட்டு ரிலேட்டடாக வரும்ல, ஸோ அதுவும் வந்து அதுவும் யூபி தான் சரியா. ஸோ மித்ரான்னு வரதுனால அதை ஈஸியாக ஞாபகத்துக்கோங்க சரியா. பிரவசி ரகாத் மித்ரா, ஸோ யூபி சரியா. ஸோ வந்து ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர் வந்து யார், அஸ்ஸாமோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் சரியா. ஸோ இவர் வந்து பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ 103762 சரியா, 103762 க்ரோருக்கு வந்து அவர் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ சர்பானந்தா சோனோவால் சரியா. ஸோ அவர் யார், அஸ்ஸாமோட சிஎம் சரியா. ஸோ இந்த பட்ஜெட்டில் முக்கியமானதை மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன் சரியா. ஸோ அஸ்ஸாமில் என்ன பண்ண போகிறாங்கன்னா 1.65% அடிஷ்னல் ஸ்டாக் வந்து வாங்க போகிறாங்க. எதில் அப்படின்னு பார்த்தோன்னா நுமலிகார் ரீஃபைனரியில் ஓகேவா, 1.65%. அடுத்து வந்து ரைஸ் வந்து அன்ன யோஜனா சரியா, அன்ன யோஜனா இனிஷியேட்டிவ்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்து அதை வந்து ரைஸ் ஃப்ரீ ரைஸ் கொடுக்க போகிறாங்க. அடுத்து என்டர்ப்ரூனர்ஷிப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 200,000 யூத் இருக்காங்க அவங்க ஸ்டேட்டில், அவங்கள வந்து கவர் பண்ண போகிறாங்க. அவங்க ஸ்டேட்டில் 200,000 யூத் தான் இருக்காங்கன்னு சொல்லலை, 200,000 யூத்தை வந்து கவர் பண்ண போகிறாங்க சரியா. ஸோ என்னென்னா சுவாமி விவேகானந்தா யூத் எம்பவர்மெண்ட் யோஜனா கீழே வந்து கவர் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து சீட் கேபிட்டல் எவ்வளோ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா என்டர்ப்ரூனர் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து 50,000 கொடுக்க போகிறாங்க. ஸோ 1,000 கோடி வந்து இதுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ அடுத்து ஸ்டடி அசிஸ்டன்ஸ்க்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அட்மிஷன் ஃபீஸ் கிடையாது, அதை வந்து கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரீ டெக்ஸ்ட் புக்கு யூனிஃபார்மு எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ இது போக 1,000 வந்து 100,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டெக்ஸ்ட் புக்ஸ்க்காக கொடுக்குறாங்க சரியா. 100,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டெக்ஸ்ட் புக்ஸ்க்காக 1,000 கொடுக்குறாங்க சரியா. ஸோ டெக்ஸ்ட் புக் அசிஸ்டன்ஸ் வந்து 1,500 அந்த 2,000 வந்து கிராஜுவேட்டுக்கும் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கும் கொடுக்குறாங்க சரியா. 1,500 கிராஜுவேட்டுக்கு, 2,000 வந்து போஸ்ட் கிராஜுவேட்ஸ்க்கு சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து யூபி தான் வந்து இன்னொரு இதில் சரியா, என்ன சொல்கிறது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயும் வந்து பெட்டு வித் வென்டிலேட்டர்ஸ் ஃபெசிலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களாம் சரியா, ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஓகேவா. ஸோ மொத்தமாக 75 டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ இது வந்து இதுக்காக வந்து ஒரு வில்லேஜ் சூப்பர்விஷன் கமிட்டி வந்து ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இந்த வில்லேஜ் சூப்பர்விஷன் கமிட்டி எந்த ஸ்டேட்டுன்னு கூட கேட்கலாம் ஓகேவா. ஸோ படிச்சுக்கோங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கிராம் நெக்ரந்தி சமித்தின்னு சொல்கிறாங்க ஓகேவா. சரி ஓகே. அடுத்து ஸ்டைரின் கேஸ் வந்து எல்ஜி பாலிமர்ஸ் பிளான்ட்லேருந்து லீக் ஆகி அது வந்து வெடிச்சிருச்சின்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ அதனால் நிறையா ப்ராப்ளம் ஆச்சு. சரி, இந்த இது வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா விசாகப்பட்டினம் சரியா. ஸோ இது எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு விதமாக கேட்கலாம். இந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் கேட்க வாய்ப்பு இருக்குது சரியா. ஸோ எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எல்ஜி பாலிமர்ஸ் பிளான்ட்டு எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த எல்ஜி பாலிமர்ஸ் பிளான்ட்டில் வந்து விசாகப்பட்டினத்தில் இந்த மாதிரி ஆச்சு, ஸோ என்ன கேஸ் வந்து அது இதாச்சு லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ஸ்டைரின் கேஸ் ஓகேவா. ஸோ கேஸ் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் ஓகேவா. ஸோ இந்த பிளான்ட் எங்கே இருக்குன்னு கேட்கலாம் ஓகேவா. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஐஎம்டி ஃபோர்காஸ்டில் வந்து இப்போ வந்து POK அண்டு கில்ஜிட் பலிஸ்தான் அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ ஜம்மு காஷ்மீரோட சப்டிவிஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஐஎம்டியோட ஜம்மு காஷ்மீர் சப்டிவிஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ கில்கித் பலிஸ்தான் லடாக் அண்ட் முசராபாத் இதெல்லாத்தையும் எல்லாத்தையுமே வந்து அதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க சரியா.
ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ் சரியா. ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தோன்னா ரெட் கிராஸ் டே அண்டு ரெட் கிரிசன்ட் டே ஓகேவா. ஸோ ரெட்டு எட்டுன்னு ஞாபகம் எட்டு ரெட்டு எட்டு அப்படின்னு ஞாபகம் சரியா. ஸோ இது வந்து யாரோட பர்த் அனிவர்சரி அப்படின்னு பார்த்தோன்னா கென்ட்ரி டொனால்ட் சரியா. ஸோ இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க நிறையா டைம் ஓகேவா. ஸோ ரீசெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் லாஸ்ட் இயர்லேயே வந்து ரெப்கோ எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ அதில் கேட்டாங்க ஸோ ரெட் கிராஸ் டே வந்து யாரோட பர்த் அனிவர்சரியில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ கென்ட்ரி டொனால்ட் ஓகேவா. சரி ஓகே சரியா. ஸோ ஃபஸ்ட் ரெட் கிராஸ் டே வந்து எப்போனா 1948 வந்து கொண்டாடிருக்காங்க சரியா, செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ வந்து ரெட் கிராஸ் டே எதுக்குன்னா பீப்புளோட நீட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து ரெட் கிராஸோட முக்கியமான வேலை சரியா. சரி அடுத்து தலசீமியா டே சரியா. தலசீமியா டே வந்து May 8 சரியா. ஸோ தீம் பார்த்தோம்னா என்னென்னா பெரிய தீம் சரியா, நீங்களே பார்த்துக்கோங்க சரியா, ஜஸ்ட் ரீட் பண்ணுறேன். ஸோ டானிங் ஆஃப் நியூ எரா ஆஃப் ஆர் தலசீமியா டைம் ஃபார் குளோபல் எஃபர்ட் டு மேக் எ நாவல் தெரப்பீஸ் அக்சசபிள் அண்ட் அஃபோர்டபுள் டு பேஷண்ட்ஸ். சரி தலசீமியானா என்ன அப்படி பார்த்தா ஒரு பிளட் டிஸார்டர், ரத்த சம்மந்தப்பட்ட நோய் சரியா, ஹீமோக்ளோபின்ஸ் கம்மியாக இருக்கிறது சரியா. சரி இது போக வந்து அடுத்த டே என்ன பார்த்தோம்னா ரிமம்பரன்ஸ் அண்டு ரீகன்சிலேஷன் ஃபார் தோஸ் ஹூ லாஸ்ட் தர் லைஃப்ஸ் அதாவது வேர்ல்டு வார் டூவில் உயிரை விட்டவங்களோட அது நினைவு தினமாக வந்து கொண்டாடுறாங்களாம். அதாவது கொண்டாடலை ஞாபகப்படுத்திக்கிறாங்க சரியா. ஸோ May 8, 9 வந்து வருஷ வருஷம் வந்து அதை வந்து ஞாபகப்படுத்திக்கிடுவாங்களாம் சரியா. ஸோ இங்கே ஒரு கொஸ்டின் கேட்குறேன் சரியா. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் ஸோ முடிஞ்சிருச்சு. வேர்ல்டு வார் டூக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ஒருத்தருக்கு வந்து மெடல் கொடுத்தாங்க சரியா, வேர்ல்டு வார் டூ மெடல்னு சொல்லி சரியா. ஸோ 75வது வேர்ல்டு வார் அனிவர்சரியை சிறப்பிக்கும் விதமாக ஒரு கண்ட்ரி வந்து வேர்ல்டு வார் டூ மெடல் வந்து ஒருத்தர் கொடுத்தாங்க சரியா. ஸோ அந்த கண்ட்ரி வந்து ரஷ்யா. ஸோ யாருக்கு கொடுத்தாங்கங்கிறது ஆன்சர் தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகேவா. சரி ஓகே, இதோட வந்து நம்ம May 8 கண்டர்வைஸ் முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ நான் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க சரியா, கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். முக்கால்வாசி ஒரு ரெக்வஸ்ட் சரியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் நிறையா கொஸ்டின் கேட்குறேன் சரியா, நீங்கள் அந்த கொஸ்டினை ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் வேர்டு மாதிரி ரெப்ரசன்ட் கொஸ்டினை ஹிண்ட் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆன்சர் இது அப்படின்னு சொல்லி போடுங்க சரியா. ஸோ ஓகேவா. ஸோ இது வந்து ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா நிறையா பேருக்கு வந்து அதை புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்குலாம் தெரிய மாட்டேங்குது சரியா. சரி இந்த கொஸ்டினுக்கு இது ஆன்சர் அப்படின்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது ஓகேவா. சரி ஓகே சரியா. ஸோ முடிஞ்சளவுக்கு எல்லோரும் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ PDF வந்து நான் டெலகிராமில் கொடுத்துருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க ஓகேவா சரியா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிடுங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம். நன்றி.